வணக்கம் வணக்கம் நண்பர்களே, அதாவது இந்த வீடியோவில் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4க்கான ஒரு சின்ன பதிவு. இது யார் மனதையும் புண்படுத்தும் நோக்கம் எதுவும் இல்லைங்க, சரிங்களா? இந்த தகவல்களை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க தகவல்களை பார்க்கலாம். அதாவது நிறைய தேர்வர்கள் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட மன குமரல்களை வந்து பார்த்திங்கன்னா சமூக வலைதளங்கள் மூலமாக வந்து பார்த்திங்கன்னா வெளிப்படுத்திட்டு இருக்காங்க, சரிங்களா? டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 முடிவுகள் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 6-7 மாதங்களாக வந்து பார்த்திங்கன்னா ரிசல்ட்ஸ் வெளியாகுதில் ஒரு மிகப்பெரிய தாமதத்தை ஏற்படுத்திட்டுருக்குன்னே சொல்லலாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய தேர்வர்கள் வந்து பார்த்திங்கன்னா என்ன ஆட்சி மாறினாலே அரசு வேலையில் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எதிர்பார்த்து காத்துக்கிட்டே இருக்கணும், இதுதான் இளைஞர்களோட அவலநிலை, இது என்றைக்குமே மாறாதுன்னு சொல்லி வந்து பார்த்திங்கன்னா ஒரு புறம் இருக்காங்க. இன்னொரு புறத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தேர்வர் என்ன சொல்லியிருக்காருன்னு வந்து பார்த்தீங்கன்னா எதுக்கு இவ்வளோ கஷ்டப்பட்டு எக்ஸாம் வச்சு ரிசல்ட் விடலாமா இல்லை வேணாமா அப்படின்னு யோசனை பண்ணிக்கிட்டு டிஎன்பிஎஸ்சி போர்டு வேணாம் தூக்கிடுங்க, ஒவ்வொரு போஸ்ட்டையும் வந்து பார்த்தீங்கன்னா ஏலம் விட்டுருங்க, அதில் ஏலம் எடுக்கிறவங்களுக்கு இப்போ வேலை கொடுத்தா போதும் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நெகச்சுவையான ஒரு பதிலடி கொடுத்துருக்காரு. அது ஒரு புறம் வந்து பார்த்தீங்கன்னா நெகச்சுவையான பதிலடியாக இருந்தாலும் அதில் இருக்கிற மன வேதனை என்னவோ அந்த தேர்வர்களுக்கு மட்டும்தான் தெரியும், புரியுங்களா? இந்த இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த அப்டேட் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒன்று வெளியிட்டிருக்காங்க. அதிகாரப்பூர்வ தகவலாக மார்ச் மாதம் வெளியீடுன்னு சொல்லி ஒவ்வொரு வலைதளங்கள்லையும் வந்து பார்த்திங்கன்னா இப்போ மார்ச் மாதம் வெளியீடுன்னு சொல்லி வந்து பார்த்திங்கன்னா பேசப்பட்டு வந்துட்டுருக்கு. ஸோ அந்த மார்ச் மாதத்தில் எந்த தேதியில் வேணுனாலும் வந்து பார்த்திங்கன்னா வெளியாகலாம். இத்தனை நாள் பொறுத்துட்டீங்க, இன்னும் கொஞ்ச நாள் தான் வெயிட் பண்ணிங்கன்னா அதுக்கான ரிசல்ட் அப்டேட் வரும். ஸோ இந்த பதிவு வந்து பார்த்தீங்கன்னா யார் மனதையும் புண்படுத்தியிருக்காதுன்னு நினைக்கிறேன், சரிங்களா? இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மெயினாக நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன தேவைன்றதை நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அதன் வாயில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு சில விஷயங்களை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன், ஓகேங்களா? நன்றி, வணக்கம். மறக்காமல் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.